ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி எவ்வளோ ஈஸியாக ரவா லட்டு செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பிகினர்ஸ் கூட டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதுக்கு நல்லா நைஸான ரவை எடுத்துக்கலாம். அப்புறம் நெய், கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு. நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை தேங்காய் கூட துண்டு துண்டாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. இல்லைன்னா பாதாம், பிஸ்தா, உங்களுக்கு என்ன பிரியமோ அதை எடுத்துக்கலாம். இதுக்கு நல்லா அடி கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சன்ஃப்ளவர் ஆயில், அப்புறம் ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். விட்டு இது நல்லா உருகினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலராக வறுத்து வரட்டுங்க. இது கூடவே நம்ம வந்து ரவை சேர்க்க போகிறோம். இப்போது ஏதாச்சும் ஒரு கப்போ இல்லை டம்ளரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அதையவே வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் வச்சுக்கோங்க, சர்க்கரை ரவை எல்லாத்துக்கும். இன்றைக்கி நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு ரவை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த ரவையை அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே வறுத்தெடுத்துக்கலாங்க. ரவை நல்லா பச்சை வாசம் போய் நல்ல நெய் வாசத்துக்கு வரணும், அந்தளவுக்கு வறுத்தெடுக்கணும். பார்த்தோம்னாலே தெரியும், நம்ம வறுக்க வறுக்க ரவை வந்து நல்லா ஒயிட் கலரில் உருண்டு உருண்டையாக தனியாக தெரியுங்க பார்த்தோம்னாலே. அதேமாதிரி வாசமும் நல்லா மணமாக இருக்கும். அந்தளவுக்கு வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கைவிடாமல் வறுக்கணும்ட்டு இல்லைங்க, விட்டு விட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். அவ்வளோக்கா தீஞ்செல்லாம் போகாது. அதுக்காண்டி தான் அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்க சொன்னேன். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு இதை வறுக்க வேணாம், நல்லா மீடியம் இல்லைன்னா சிம்மில் போட்டு கூட நாங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை வந்து ப்ரௌன் கலர் ஆயிடக்கூடாதுங்க. இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் வந்து எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ எந்த கப்பில் நான் ரவை எடுத்தனோ அதே கப்பில் சர்க்கரை அளந்து எடுத்துக்கிறேங்க. அதே பாத்திரத்தில் சர்க்கரை அளந்து எடுத்துக்கலாம். 1:1 ரேஷியோக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது சர்க்கரை நல்லா மூழ்கிற அளவுக்கு மட்டும் அளவாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இதுக்கு வந்து நம்ம கம்பி பதம்லாம் காய்ச்ச போகிறது கிடையாதுங்க, ஜீரா மட்டும் ஆனால் போதும். அதனால் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் கூட வச்சு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஜீரா மாதிரி ஆகணும், அவ்வளோதாங்க. இதுக்கு நான் 1:1 ரேஷியோ சர்க்கரை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதுவே நல்லா கரெக்டாக இருக்குங்க, சர்க்கரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜாஸ்தி எடுத்திங்கன்னா ரொம்ப தித்திக்கிற மாதிரி இருக்கும், ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணியாட்ட வரணும், அவ்வளோதான். இது வந்து நல்லா கம்பி பதம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் அது கூடவே வந்து நம்ம ஆற வச்சிருக்க ரவையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரே கையில் வீடியோ எடுக்கிறேங்காட்டிக்கு என்னால் ரவை சேர்க்கறத வந்து எடுக்க முடியலங்க. இது ரொம்ப ஈஸி தான். ரவை வந்து திருடு திருடாக போகாது, கட்டி கட்டியாக ஆகவே ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நெய்யிலையும் எண்ணெயிலையும் வறுத்து முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கோம். நீங்கள் சாதாரணமாகவே ஆட் பண்ணி மெதுவாக கிளறி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. வச்சுட்டு இப்போ இந்த ஜீராலேயே நம்ம ரவை வந்து நல்லா வேகணும். வெந்து கொஞ்சம் உப்பிரி ஆகும். இந்த ஜீராவும் அப்படியே இஞ்சி நம்ம வந்து அப்படியே இந்த பாத்திரத்துலேருந்து அப்படியே திரட்டு வரும், ஒட்டாமல் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் வந்து நல்லா தட்டி ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியாக இருந்துச்சுலே, இப்போ லைட்டாக கெட்டியாகிற மாதிரி வருது பாருங்கள். இது நல்லா இஞ்சணுங்க, ரவையும் இதுலேயே நல்லா வேகும். ஜீரால தானே ரவை போட்டிருக்கோம், வேகாமல் போயிருமோன்னா நீங்கள் நினைக்கவே வேணாம். நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்து வருங்க. ரவா லட்டு எப்போவுமே செஞ்சு அன்னைக்கே சாப்பிட்றத விட ஒரு நாள் வச்சு அப்புறமா சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே பால்கோவா மாதிரி இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்தோம்னா அப்படியே கெட்டியாகிட்டே இருக்கு பாருங்கள். நம்மளோட ஜீராலாம் அப்படியே இஞ்சிது பார்த்திங்களா. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். கை இதுக்கும் கைவிடாமல் கிளறணுன்ட்டுலாம் இல்லைங்க, நீங்கள் விட்டு விட்டு கிளறினா கூட போதும். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தோசை பதம் மாவு வர்ற மாதிரி இருக்கு இல்லையா, இது இன்னி கொஞ்சம் கெட்டியாகணும். பாத்திரத்துலேருந்து அப்படியே ஒட்டாமல் அப்படியே திரண்டு இந்த அல்வாலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வரணும். இதோட இறக்கி வைக்கிற ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா நுறைச்சி வருது பாருங்கள். இப்போ பபுள்ஸ் பபுள்ஸாக வர்றதுலலாம் அப்படியே ஒயிட் கலரில் நுற மாதிரி வருதா, இது வந்து நல்லா இது திரட்டி ஒட்டுக்க சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்ந்து வருது பாருங்கள். இப்போ பபுள்ஸ் வந்துச்சுன்னா அப்படியே நுறைச்சி வரும், சைட்லாம் குட்டி 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 குட்டியாக பபுள்ஸ் வரும் பாருங்கள். உங்களுக்கு கிளறக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும் நம்மளோட பதம்.
ரொம்ப விட்டுட்டிங்கன்னா முறுகிருங்க. முறுகிற மாதிரி நம்ம எடுத்தோம்னா நம்மளால் லட்டு வந்து பிடிக்க முடியாது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். பார்த்திங்கன்னா இப்போ கரண்டியில் எடுத்து இப்படி விட்டோம்னா அப்படியே கெட்டி கெட்டியாக விழணும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஸ்டேஜ். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ சைடில் பார்த்திங்கன்னா அப்படியே நுரைச்சி வருது பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுதான் நம்மளோட பதம். ரொம்ப ஈஸிங்க செய்கிறது. டக்குன்னு ஒரு 1/2 hour கூட செஞ்சிடலாம். ஏதாச்சும் ஸ்வீட் செய்யணும், ரிலேஷன்ஸ் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா கூட இந்த ஸ்வீட்டை ஹல்வா அந்த மாதிரி செய்கிறக்கு பதிலாக இந்த ஸ்வீட் டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நிறையாவும் பிடிக்குங்க. இப்போ நான் 2 கப் எடுத்திருக்கேன் ரவை. இதுக்கு எப்படி வந்து ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் பிடிச்சிங்கன்னா ஒரு 20-25 உருண்டை லட்டு வந்து கண்டிப்பாக வரும். இப்போ நல்லாவே சுண்டிடுச்சுங்க. பார்த்தோம்னா பார்த்தீங்களா இப்படி கெட்டியாக விழுதுன்ட்டு நம்ம இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்ரெடி நான் வதக்கும் போதும் சரி இதுக்கும் சேர்த்துருக்கங்காட்டிக்கு நான் வந்து இப்போ சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாங்க. இறக்கி வச்சுட்டு இப்போ நான் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். எதுக்குன்னா வந்து தொட்டு தொட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறக்காக வேண்டி. பாலில் உருண்டை பிடிச்சிங்கன்னா தான் வந்து அந்த ஒரு நாள் வச்சு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அப்போ வந்து அப்படியே பால்கோவா மாதிரியே இருக்குங்க. இல்லைன்னா நர நரன்னு மண் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதுனா வந்து அப்படியே நைஸாக இருக்கும். இப்போ நல்லா ஆறட்டுங்க. இப்போ கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்கணும். இப்போ உங்களுக்கு பதம் தெரிலனா கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் சூட்லேயே எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இது வந்து அதுக்கு முன்னாடியே எடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ஜீரா வந்து அந்த இது வருது பாருங்கள், அப்படி நூல் நூலாக வருது, பிசு பிசுன்னு இருக்குல்லையா, இது வந்து நம்ம பிடிக்க முடியாது. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எப்படி ரவா லட்டு பதம் வந்து பார்க்கலாம். இப்போ பிடிச்சிட்டு ஒரு செகண்ட் வச்சுட்டு பார்த்திங்கன்னா உதுத்தம்னா அது உதிரி உதிரியாக ஆகணும். திருப்பி நம்ம அமுக்கணும்னா அது வந்து ஒரு ஷேப்புக்கு வரணுங்க, பிடிச்ச மாதிரி வரணும், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட பக்குவம், அவ்வளோதான். எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து அப்படியே லேசான சூட்டில் வந்து நான் அப்படியே பாலை தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா உருண்டை வரும். இது வந்து லைட்டாக சூடாகவே இருக்கும்போது நான் பிடிக்கிறேங்க. நீங்கள் வந்து நல்லா கூட ஆற வச்சுக்கலாம், ஃபுல்லாக ஆற வச்சா கூட இந்த ரவை வந்து கல் மாதிரி ஆயிரும் அப்படின்னா நீங்கள் நினைக்கவே நான். நம்ம கரெக்டான பதத்தில் இறக்கிட்டோம்னா, அந்த நுரைச்சி வரும்போது இறக்கிட்டோம்னா போதுங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக ஆற விட்டு கூட ஃபுல்லாக ஆறி கூலானதுக்கப்புறம் கூட நீங்கள் வெது வெதுப்பான பால் வச்சு தொட்டு பிடிச்சிங்கன்னா அழகாக உருண்டை வருங்க. நான் இன்றைக்கி லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா அப்போ வந்து மிச்சம் இருக்கிற மேலே இருக்கிறதுலாம் வந்து நல்லா ஆறிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தெரியுது இல்லைங்களா, ஆனால் வந்து நான் வந்து பால் தொட்டு தொட்டு பிடிக்க 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 நல்லா உருண்டை அப்படியே நைஸாக வருங்க. ரொம்ப நல்லா வரும் பிடிக்கிறதுக்கு. நீங்கள் கெட்டியாக இருக்குது, கல் மாதிரி ஆயிடுச்சு, முறுகிருச்சுன்னா நீங்கள் நினைக்கணும் கரெக்டான ஸ்டேஜுங்க. நான் சொன்ன மாதிரி எடுங்க, கரெக்டான ஸ்டேஜாக இருக்கும். பார்க்குறக்கு வந்து கல் மாதிரி இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் பிடிக்க பிடிக்க உங்களுக்கு உருண்டை வந்துடும். நம்ம அழகாக குட்டி குட்டி உருண்டையாகவே பிடிச்சிட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கும்போது இப்படி கெட்டியாக இருக்கு இல்லையா, ஆனால் இப்போ நான் உடச்சேனா அப்படியே உதிரி உதிரியாக வரும். ஒரு ஸ்பூன் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி உதுத்துக்கலாங்க. நான் அப்படி தான் கொஞ்சமாக உதுத்தேன், ஏன்னா மேலெல்லாம் ஆறி இருக்கும், உள்ளே வந்து ஆறி இருக்காது. நீங்கள் உடைக்க 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 அப்படியே உதிரி உதிரியாக உதிரி உதிரியாக ரவை அப்படியே உதிரி உதிரியாக வரும். இது கூட நம்ம இன்றைக்கி நான் வந்து ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் லைட்டாக சூடாக இருக்கும் போதே பிடிக்கிறேங்க. நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் பிடிக்கணும்னா வெது வெதுப்பாக வந்து கை பொறுக்கிற சூட்டில் இருக்க பாலுக்கு நீங்கள் வச்சு தொட்டு பிடிச்சிக்கலாம். இது கெட்டெல்லாம் போகாதுங்க, ஒரு 10 days வந்து நீங்கள் நல்லாவே வச்சுக்கலாம். பால் தொடரமே கெட்டு போகும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு 10 days வந்து நல்லாவே வச்சு சாப்பிட்லாங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி